வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் 8190077666. வாராகி கோவில் கட்ட உதவுங்கள், உங்கள் வம்சம் தழைக்கும். வாராகி கோவில் கட்ட உதவுங்கள், உங்கள் வம்சம் தழைக்கும். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் கடியன் கோவிந்த பட்டரின் கோடானுகோடி நமஸ்காரம். இது ஒரு ஜாதக சம்பந்தமான ஒரு பதிவு. ஜோசியரை போய் பார்த்தேன். ஜோசியர் சொல்கிறார், உங்களுக்கு சந்திரன் வலுவிழந்து இருக்கிறார், இல்லை சந்திர தோஷம் இருக்கு, ஏதோ சந்திரனை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறார். உடனே நமக்கு அதனால என்னாகும், என்னென்னாகும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு அருமையான ஒரு பரிகாரம், செலவே இல்லாத ஒரு பரிகாரம். உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தானே, ரொம்ப ஹாப்பி. என்ன பண்ணலாம் இதுக்கு? எல்லாருக்கும் தெரியும், பௌர்ணமி நிலவு தெரியும், ரொம்ப அழகாக இருக்கும், அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம் போல இருக்கும். ஒரு தங்கத்தட்டு, அந்த தங்கத்தட்டில் ஒரு சாதம் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த தங்கத்தட்டு மாதிரியாக இருக்கும் இல்லையா, அழகை ரசிப்போம். பௌர்ணமியில், பௌர்ணமினாலே எல்லாருக்கும் ஒன்று ஞாபகம் வரும், கிரிவலம். கிரிவலம் போனால் அவ்வளோ நல்லதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இரண்டு பரிகாரம் சொல்லுகிறேன், ஏதோ நீங்கள் எடுத்துக்கோங்க. என்ன, எனக்கு வந்து சந்திரன் பலம் எழுந்திருக்கா, சந்திரனால் நிறைய அலைச்சல் இருக்கே அப்படிங்கிறவங்கெல்லாம் ஒரு முறையாவது பௌர்ணமி நிலவை பார்த்து விட்டு கிரிவலம் செய்யுங்கள். எல்லா அந்த சந்திரனால என்னென்னவோ அது எல்லா தோஷமும் விலகிவிடும் கிரிவலம் செய்தால். அடுத்தது, கிரிவலம் போக முடியாது, என்னால எனக்கு வேலை இருக்கு, கிரிவலம் போறதுங்கிறது ரொம்ப டஃப், என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், வீட்டில் இருந்தே என்ன பரிகாரம் பண்ணலாம்னா, சந்திரன் அதாவது நிறைந்த பௌர்ணமி அன்னைக்கு இரவு உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் மேலே ஏறுங்க. மேலே ஏறி சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் அந்த நிலவுக்கு செய்யுங்கள். சர்க்கரை பொங்கல் வீட்டில் பண்ணிக்குவோங்க. 10 மணிக்கு நிலவு வரும், பரவாயில்ல, 10 மணிக்கு நேரம் எல்லாம் ஆஃபீஸ் விட்டு வந்துடுவீங்க, நேரம் மொட்டை மாடிக்கு போயிடுங்க. 20 மாடி இருந்தாலும் 25 மாடி இருந்தாலும் லிஃப்ட் இருக்கு இன்னைக்கு சார்னு அழகா கொஞ்சோண்டு சக்கர பொங்கல் எடுத்துட்டு நேரம் மேலே போயிருங்க. நீர் விழாவை வேண்டும், வெற்றிலை பாக்கு கையில் இருக்கணும். நேரம் போயிட்டு மேலே போய் நிலவை பார்த்து அழகா கை கூப்பி, ஏன் யாருக்கு சந்திரன் தோஷம் இருக்கு, சந்திரன் பலம் கம்மியா இருக்கோ அவங்க, சப்போஸ் உங்க வீட்டுக்காரம்மா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் போங்க மேல, குழந்தைகள் எல்லாரும் போங்க, இல்ல வீட்டுக்காரர் இருக்கா எல்லாரும் சேர்ந்து போங்க, வயசான தம்பதிகள் அவங்க பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல, சந்திரன் பலு கம்மியா இருக்கான், கல்யாணம் ஆகல, இந்த சந்திரன்னால ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஒண்ணு. அடுத்தது, ஒரு ஜோசியரை போய் பார்த்தேன், என்னுடைய குடும்பம், என்னுடைய பையன் கல்யாணம் ஆகி நல்லா இருந்தான், திடீர்னு அவர்களுக்குள்ள ஒரு பிரிவு, போய் பார்த்தேன் சந்திரன் வலுவிழந்திருக்கா அதனால இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனைன்னு சொல்கிறாங்களா. யாரா இருந்தாலும் என்ன, சந்திர தோஷம் யாருக்கு இருக்கோ, கல்யாணம் ஆன புதுமண தம்பதிகளுக்கு இருக்கலாம், குழந்தைக்கு இருக்கலாம், இல்லை வயதானவர்களுக்கு இருக்கலாம், யாருக்கு இருந்தாலும் யாரெல்லாம் கிரிவலம் போக முடியலையோ அவங்களுக்கான ஒரு ஈஸியான பதிவு, நேர மொட்டை மாடிக்கு போகணும், சர்க்கரை பொங்கல் செய்து கொள்ள வேண்டும், நேர மொட்டை மாடிக்கு வெத்தலை பாக்கு பழம் உத்ரணி பஞ்சபாத்திர உத்ரணி தீர்த்தம், நேர மாடிக்கு போய் நிலவை பார்த்து கையை கூப்புங்க, நல்ல முழு நிலவு, ஓம் நமோ சந்திராய நமக அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்த்தத்தை அப்படியே கீழே விடுங்க, விட்டுட்டு ரெண்டு பூவை போடுங்க, சந்திரத்தை பார்த்து உதிரிப்பூ எடுத்துன்னு போங்க, சந்திரனை பார்த்து போட்டுட்டு நீங்கள் கொண்டு வந்த சர்க்கரை பொங்கலை நிலவுக்கு நெய்வேத்தியம் செய்யுங்கள். நிலவுக்கிட்ட அப்படியே காட்டுங்க, அப்படியே நிலவுக்கிட்ட காட்டிட்டு நீர் விழா விட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு என்ன பண்ணணும், உடனே தட தட தடன்னு கீழே இறங்கி வரக்கூடாது, அங்கேயே உட்காந்து ஆளுக்கு ஒருவா அந்த சர்க்கரை பொங்கலை நிலவை பார்த்து சாப்பிட்டுட்டோ மிச்சம் வைக்கக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டுட்டு நேர நிலவை திரும்பவும் சேவிங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம்
கீழே விழுந்து சேவிங்க. சேவிச்சுட்டு நேர வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வந்துட்டு உங்க வீட்டு பூஜை ரூம்ல இருக்கக்கூடிய தெய்வத்தை சேவிங்க. சார் நைட்டு 10 மணி ஆயிடும், சார் நைட்டு 11 மணி ஆகட்டும், நைட்டு தான் சந்திரன் வருவான். அப்ப இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா அந்த சந்திர தோஷம் உங்களை விட்டு விலகி போய்விடும், உங்களை விட்டு விலகி போயிடும். ஆனா இது ஒரு ஐதீகம், இதனால எனக்கு விலகல அப்படின்னா நீங்க சரியாக அதை செய்யவில்லை என்ற அர்த்தம். நம்பிக்கை இருந்தா மட்டும் செய்யுங்க, நம்பிக்கை இல்லைன்னா தயவு செஞ்சு செய்யாதீங்க, வேண்டாம். நம்பிக்கை இருக்கணும், எனக்கு இந்த சந்திரனை பௌர்ணமியில நான் இந்த சந்திரனை வழிபட்டால் என்னுடைய அந்த சந்திர பலம் கம்மியா இருக்கிறதோ இல்ல சந்திர தோஷமோ எல்லாம் என்னை விட்டு விலகி போய்விடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும். அப்போ சந்திரனை வழிபட்டு, சந்திரனை வழிபட்டு வர ஒவ்வொரு பௌர்ணமியும் நீங்கள் வழிபட வேண்டும். ஒவ்வொரு பௌர்ணமியும் முடிந்தவர்கள் கிரிவலம் செல்ல வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா தோஷங்கள் எல்லாம் விலகி ஓடி போய்விடும். அந்த சந்திர தோஷத்தினால என்ன உங்களுக்கு பாதிப்போ அந்த பாதிப்பு களையப்பட்டுவிடும். ஏன்னா நாம் இயற்கையை சார்ந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இயற்கை தான் நமக்கு எல்லாமே. சூரிய தோஷத்துக்கு சூரியனை கும்பிட்டோம், சந்திர தோஷத்துக்கு சந்திரனை கும்பிட்டோம். சூரியன் இல்லாமையோ சந்திரன் இல்லாமையோ நம்முடைய வாழ்க்கை என்றென்றும் நிறைவே பெறாது, ரைட்டா? இப்ப அந்த சந்திர தோஷத்தை போக்கி என்ன பிரச்சனை சந்திர தோஷத்தால வந்ததோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி ஓடி போய்விடும் என்பதுதான் உண்மை. செய்யறீங்களா? செய்யுங்க, சின்ன பரிகாரம் தான், ஆனா உங்க வாழ்க்கையை நல்ல சுபீட்சமாக கொண்டு போகக்கூடிய ஒரு பரிகாரம் செய்யுங்க, ரொம்ப நல்லா இருங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தை நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேர்லுக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.